வணக்கம்மா. வணக்கம் அம்மா. பொதுவாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே சோடி போட்டு தான் பிரசனம் பார்ப்பாங்க. நீங்கள் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக கோமதி சக்கரத்தை வச்சு பிரசனம் பார்க்குறீங்க. சோழியை விட கோமதி சக்கரத்துக்கு பலம் அதிகமாக, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கம்மா. அனைவரும் சர்வகடாட்சம் பெறது. அதாவது பிரசன்னம் என்றாலே சோழி பிரசன்னம் தான் சொல்லுவாங்க. யாருமே கோமதி சக்கரத்தை வைத்து பிரசன்னம் பார்த்ததில்லை. இதை நான் மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். இது என்னுடைய குருவினுடைய அனுமதி. அதை முதல் நான் சொல்லணும். காரணம் எதனாலன்னா, என்னுடைய குருவினுடைய சிந்தனை எப்படின்னா, யாராக இருந்தாலும் அவர்கள் வறுமையில் வாடக்கூடாது, மன கஷ்டத்தில் இருக்கக்கூடாது. காரணம் எதனால் அப்படின்னா, குருவினுடைய அருள் இருந்தால் திருவருள் உண்டுன்னு இந்த வார்த்தையை நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். அந்த குருவினுடைய தன்மை என்ன அப்படின்னா, தன்னை நம்பியவர்கள், தன்னை நாடியவர்கள் எந்த துன்பத்திலையும் ஆளாகக்கூடாது. அப்படிப்பட்ட துன்பத்தை போக்கக்கூடிய தன்மையில் தான் அருள்வாக்கு பார்க்குறோம். அப்படி பார்க்கக்கூடிய அருள்வாக்கில் தவறுதலாய் கூட நம்மளால் இன்னொரு குடும்பம் கஷ்டப்பட்டுறக்கூடாது. அதனால் மனிதனின் முன்சுழி பின்சுழி தலை எழுத்தை மாற்றக்கூடிய தன்மை கோமதி சக்கரத்துக்கு மட்டும்தான் உண்டு. அப்படிப்பட்ட கோமதி சக்கரத்தினுடைய 12 கோமதி சக்கரங்களை வைத்து நம்ம பிரசன்னம் பார்க்கும்போது அவர்களுடைய தலையெழுத்தை மாற்றக்கூடிய நல்ல ஒரு வாக்குகள் வந்து சேரும். அப்படி வரக்கூடிய அந்த வாக்குகளை வைத்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சொல்லும்போது, அதாவது தெய்வ வாக்கு, இதுக்கு பேரே தெய்வ வாக்கு. என்னன்னா, நான் வந்து பார்த்து சொல்லக்கூடிய வாக்கு பலிதம் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வாக்கை தலையெழுத்தை மாற்றக்கூடிய கோமதி சக்கரத்தை கொண்டு நம்ம சொல்லும்போது கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும். ரெண்டாவது துல்லியமாக தெரியும். இப்போ சோழி பிரசன்னத்தில் கேரளா முழுக்க பார்த்தீங்கன்னா சோழி பிரசன்னம் தான், இங்கே தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா சோழி பிரசன்னம் தான். இது வந்து என்னுடைய குருவினுடைய துணை கொண்டு நான் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தில் அது என்ன வாக்கு வருதோ அந்த வாக்கு பொய்க்காது. கண்டிப்பாக நல்ல விதமாக அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் மறையும். அதனால தான் அதை பார்க்குறேன். இதனால தான் வந்து இங்கே வரக்கூடியவங்க அம்மாவை பார்த்தாலே போதும்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய ஒரு தன்மை இத்தனை வருஷங்கள் இருக்குது அப்படின்னா, அந்த கோமதி சக்கரத்தின் மூலமாக என் குரு சொன்ன மந்திரத்தின் துணை கொண்டு நான் செய்யக்கூடிய விஷயந்தான். எல்லோரும் வளமாயிருங்க, நலமாயிருங்க. வாழ்க்கையில் பல மாற்றங்களும் ஏற்றங்களும் என்னென்னைக்கும் உங்கள் இல்லத்தில் இருக்கட்டும். ஜெய் ஷாயிரா.